Hello viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு குயிக் வீடியோ பட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட இருந்து சஜஷன்லாம் வாங்கி நான் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் ஒன்று பண்ண போறேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா இது எல்லாருமே வந்து வீட்ல செஞ்சு குடிக்கணும். எங்க அம்மா யார்கிட்ட கத்துனாங்கன்னு தெரியல, அவங்களே யார்கிட்ட தான் காப்பி தான் வச்சிருப்பாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட இருந்து காப்பி வச்சு ஒன்று வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இஞ்சி, அப்புறம் வந்து லெமன் ஜூஸ், இது வந்து அதிமதுரம் சொல்லுவாங்க, அதிமதுரம். இந்த டீ த்ரீ ரோசஸ் டீ ஆடில் கூட சொல்லியிருப்பாங்கள்ல, ஸோ அதுதான் இந்த அதிமதுரம். அப்புறம் வந்து கொஞ்சமாக தனியா, மிளகு, முழு பெப்பர் எடுத்து அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி. அப்புறம் இது வந்து திப்பிலி, இது வந்து லாங் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் லாங் பெப்பர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் டர்மரிக் பவுடர், இது வந்து எல்லாருக்குமே தெரியும், சின்னமன், பட்டை, அப்புறம் வந்து க்ளோஸ், லவங்கம் தமிழில், ஓகேவா. அப்புறம் அந்த லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த தோலை தூக்கி போடாமல் அதுவும் வச்சுக்கணும், அதுவும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுதுன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்க்கலாமா. ஸோ நான் இது இப்போ நான் செய்ய போகிறது வந்து, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 5 பேர் இருக்கோமா. ஸோ எங்கள் 5 பேருக்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறேன். போதுமா? ஓகே. ஸோ எங்கள் அம்மா எங்கள் பக்கத்துலேயே இருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறாங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி வந்து கொதி வரணும். கொதி வந்தோடனே ஃபஸ்ட்டு எதுமா போடணும்? ஓகே, ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர் போடணுமா. தண்ணி கொதி வரட்டும். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா. இப்போ வந்து என்னம்மா போடணும்? ஃபஸ்ட்டு சொன்னீங்க மஞ்சத்தூளா? ஃபுல்லாக போட்டுட்டா? மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டோடனே நெக்ஸ்ட் இஞ்சியாம்மா? ஓகே, இஞ்சி வந்து நல்லா இவ்வளோ குவான்டிட்டி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அப்படியே இஞ்சி அங்கே போட்டோம். இஞ்சி வந்து நாட் ஒன்லி ஃபார் கோல்ட் அண்ட் காஃப், இன்டைஜஷன் கூட வந்து ரொம்ப நல்லது. ஸோ நல்லா ஹெவியாக பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இஞ்சி வாட்டர் பாயில் பண்ணி குடிச்சிங்கன்னா டைஜஷன் வந்து பிரச்சனை இல்லாமல் ஆகிடும். ஸோ ரொம்ப நல்லது. அப்புறம் திப்பிலி, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதில் நிறைய எடுத்துக்கிட்டேன், பட் நிறைய போடாதீங்க, இது ரொம்ப காரலாக இருக்கும். திப்பிலி வந்து ரொம்ப நல்லது, திப்பிலி போட்டுக்கோங்க. அப்புறம் சின்னமன், வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டு சின்னமன். ஸோ நம்ம இதில் போடுறது எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எல்லா ஏஜில் இருக்கவங்களும் குடிக்கலாம், பட் எவ்வளோ எவ்வளோ குடிக்கணும்ன்ட்டு இருக்குல்ல அளவு, ஸோ அது ஏற்ற மாதிரி குடிக்கணும். என்ன மாதிரி குழந்தைன்னு வச்சுக்கோங்க, கம்மியாக ஒரு 100 ml குடிக்கலாம். பெரியவங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 ml தண்ணி, ஏன்னா தண்ணி தான் இது, 200 ml குடிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெப்பர். பெப்பர்லேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி திங்ஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ பெப்பரை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தனியா, இதில் போடுறது எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து சூடு, ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தனியா, தனியாவில் போட்டுக்கோங்க. தனியா வந்து பாடி ஹீட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் இந்த அதிமதுரம் சொன்னால, இதுவும் நிறைய போடணும்னா, இது வந்து ஒரு மரத்தோட ரூட் இது, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பிச்சுக்கோங்க, பிச்சுட்டு இதில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 5 minutes இது மாதிரி கொதிச்சுதுன்னா இதில் இருக்க எல்லாமே வந்து அந்த வாட்டரில் வந்துடும். ஸோ இட்ஸ் லைக் அ சூப், ஓகே. நீங்கள் வந்து இது டெய்லி குடிக்கலாமா அப்படின்னா குடிக்கலாம், பட் உடம்பு வந்து ரொம்ப சூடாகும். ஸோ அதனால் டெய்லி வந்து அட்வைசபிள் கிடையாது. வீக்லி ஒன்ஸ், இந்த டைம்லன்னு இல்லை, இப்போது இந்த பேண்டமிக்காகன்னு கிடையாது, நார்மலாகவே வீக்லி ஒன்ஸ் இது குடிச்சிங்கன்னா நம்மளோட இம்யூனை வந்து இது பூஸ்ட் பண்ணும். ஏன்னா இதில் மஞ்சள் எல்லாமே போட்டிருக்கல, நார்மல் கோல்டு காஃப் அது எதுவுமே வராது. ஸோ நம்ம ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் மாறுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த கோல்டு காஃப் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து குயிக்காக ரிலீவ் ஆகணும் அப்படின்னா இது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ப்ளஸ் இதில் போட்டிருக்க விஷயம் வந்து நம்மளை டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் இந்த திப்பிலி இருக்குல்ல, இது வந்து கேன்சரே வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து டாக்டர் இல்லை, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் படித்தேன் ஆன்லைனில், ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெமன் ஜூஸ் வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம ஸ்டவ் இந்த தண்ணி ஆஃப் பண்ண பிறகு தான் அந்த லெமன் ஜூஸ் ஊற்றணும். அதே மாதிரி லெமன் தோல் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 minutes முன்னாடி லெமன் தோல் போட்டுடலாம். ஏன் இது லெமன் தோல்னால் இதில் வந்து ஒரு பிட்டர்னஸ் இருக்குல்ல, ஸோ இட் கேன் கில் எனி பாக்டீரியா, அன்வான்ட் பாக்டீரியா ஆர் வைரஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள், எப்படி நல்லா கொதிச்சு செம்ம ஃப்ளேவராக இருக்குது. ஸோ நல்லா கொதிச்சு 1 liter தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் பாதி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஊற்றும் போது இவ்வளோ தூரம் இருந்துச்சு தண்ணி, பாதி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த லெமன் தோல் இருக்குல்ல, இதை வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு எக்ஸாக்ட்லி 1 minute, ரொம்ப நேரம் வேணாம், ஏன்னா வந்து ரொம்ப கசக்கும். ஸோ அதனால் எக்ஸாக்ட்லி 1 or 2 minutes அது கொஞ்சம் ஆனவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணி லெமன் அந்த ஜூஸையும் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு குடிக்க வேண்டியதான். இட்ஸ் டைம் டு ஸ்விட்ச் ஆஃப் த ஸ்டவ். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 minutes ஆகிடுச்சு இந்த லெமன் தோல் போட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா லெமன் ஜூஸ் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் அது ஒரு 100 ml வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு 5 minutes வந்து அப்படியே வச்சுருங்க. அந்த நம்ம போட்ட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து அடியில் போய் டஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ நான் குடிச்சிட்டு இது எப்படி இருக்குலாம் சொல்ல முடியாது, ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து இது ட்ரை பண்ணி வீட்டில் குடிங்க, ஏன்னா உடம்புக்கு நல்லது. ஒன்றுமே ரசம் மாதிரியே இருக்கும். ஓகேவா? நான் வீக்லி ஒன்ஸ் நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுக்கு டெய்லி குடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னா, இப்போ இது எல்லாமே இந்த திப்பிலி இதெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் போடாமல் வெறும் இஞ்சி, அப்புறம் அந்த லெமன் தோல், லெமன் ஜூஸு, மிளகு, ஓகேங்களா? இதை இதே மாதிரி வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ml வாட்டர் எடுக்கிறீங்கன்னா 100 ml ஆகிற வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹனியோ இல்லை வந்து நாட்டு சக்கரை அது மாதிரி எதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒன்ஸ் காலையில் இல்லை ஈவினிங் எப்போயாவது வந்து கண்டிப்பாக அது குடிச்சிங்கன்னா இந்த டைமில் இட்ஸ் குட். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெஸ்ட் ஆகட்டும். இதை நான் ஃபில்டர் பண்ணிட்டு நான் இன்னைக்கு குடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சு பண்ணியாச்சு. திஸ் இஸ் மை கிளாஸ். நான் வந்து தேன் இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? தேன் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், தேனும் நல்லது தான். ஸோ இதுதான் அளவு. ஓகேவா? ஸோ நான் இந்த சைஸ் குடிக்கிறேன். இப்போது ஒரு 6 years மேலே இருக்கவங்களுக்குன்னா, ஒரு 6 வயசு குழந்தைங்கன்னா இவ்வளோ தான். இல்லை அதை விட கம்மியாக கூட குடிக்கலாம். பட் வீக்லி ஒன்ஸ் தான் இது குடிக்க போகணும்ல, ஸோ அதனால் இவ்வளோ ரிச்சாக போகணும். திஸ் இஸ் வெரி ஹெல்தி, இட்ஸ் வெரி குட் ஃபார் ஆல் ஏஜ் குட். ஓகேவா, போய் ஸ்பூன் எடுத்துக்கணும்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னோம்னா மறைப்பாங்க. அதனால் இப்படி உண்மையாக ரசம் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம என்னென்னவோ இன்க்ரீடியன்ஸ் போட்டுருக்கோமே. ஸோ நான் வந்து இதை குடிச்சிட்டு அப்படி பண்ணேன். உடனே மேடமும் அதே பண்ணாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னே, ஒன்று வேணாம், ரசம் மாதிரி தான் இருக்குது. குடிக்கும்போது வந்து தொண்டைக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது கோல்டு வந்தால் மட்டும் தான் குடிக்கணுமான்னு கிடையாது, ஓகேவா? கோல்டு வராமல் இருக்கிறதுக்கும் குடிக்கலாம். எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் இது செஞ்சு குடிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிங்க. இது வந்து ஜஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் சரி வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஓகே? ஸோ I will see you in another great video. Until then, bye from Sagar, என் பொண்ணு விதுஷா, behind the camera Geeta. Bye 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 bye. See you guys. Bye 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 bye. என் பொண்ணு வீடியோவில் வந்தோடனே என் பையன் அவனை கூப்பிடலன்னு கோச்சினா, ஸோ அவனையும் நான் வந்து கூப்பிட்டு இது குடிக்க சொல்ல போகிறேன். ஏன்னா அவனுக்கு 6 வயசு மேலே ஆயிடுச்சு, ஓகே? வாடா. இந்த மண்டது என்ன? ஓகே, ஹாய் சொல்லு எல்லாரும். ஹாய் குடி. அடா மூஞ்சி எக்ஸ்பிரஷனே மாறல. ஆன்ற நல்லா இருக்கா? ஸோ இந்த ட்ரிங்க் வந்து இட்ஸ் வெரி ஹெல்தி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். I'll see you in another video. Until then, bye from Sagar. Behind the camera, Teja. Teja. இல்லை, அவங்க அம்மா. ஓகே, பை பை பை. See you.